சமன்பாடு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் மாங்குளம் அறிவொளி கல்வி நிலையத்தில் கல்வி கற்ற மாணவர்கள் பலர் சித்தி அடைந்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் கல்வி வலயத்திற்குட்பட்ட மாங்குளம் மகாவித்தியாலய மாணவர்கள் பலர் சித்தியடைந்துள்ளனர். இந்த மாணவர்கள் பாடசாலை கற்றல் செயற்பாடுகளுக்கு மேலதிகமாக மாங்குளத்தில் இயங்கி வரும் அறிவொளி கல்வி நிலைய ஆசிரியர்களின் அயராத முயற்சியினால் தாம் குறித்த பெறுபொருள்களை பெற்றுள்ளதாக தெரிவிக்கின்றனர். பாடசாலை கற்றலுக்கு மேலதிகமாக மாங்குளத்தில் கற்றல் நிலையங்கள் இல்லாத போதும் மிக குறைவான வசதிகளோடு ஆசிரியர்களின் சேவை மனப்பாங்குடன் கூடிய கற்பித்தல் செயற்பாடுகள் தமக்கு உதவியதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். அண்மையில் வெளியாகிய கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் மாங்குளம் அறிவொளி கல்வி நிலைய மாணவர்கள் சி கோகுலப்பிரியா 8A 1B சித்தியையும், பூனா மதியரசன் 7A 1B 1S சித்தியையும், யானா கிருஷாந்த் 6A 3B சித்தியையும், சானா சரணியா 4A 2B 3C சித்திகளையும், சா கோவர்த்தனன் 3A 4B 2C சித்தியையும், சானா சங்கீதன் 3A 3B 2C சித்திகளையும், வீணா சிந்துஜன் 2A 2B 4C 1S சித்தியையும், கானா சுடரெலினி 1A 6B 2C சித்திகளையும், கானா பவர்சன் 1A 1B 4C 2S சித்திகளையும், ஜேனா கிறிஸ்டிராஜ் 2B 2C 5S சித்திகளையும், மானா நிவேந்தன் 2B 5C S சித்தியையும், நானா மினோசன் 2B 3C 3S சித்தியையும், யோ நரேந்திரன் 2B 2C 3S பெறுபொருள்களையும் பெற்று சித்தியடைந்துள்ளனர். இவர்களுக்கு பலரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். சித்தி அடைந்த மாணவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சின்னப்பர் கோகுலப்பிரியா. நான் மாங்குளம் மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நான் இந்த 2023 காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் வந்து 8AB என்ற ரிசல்ட்டை பெற்றிருக்கின்றேன். அந்த வகையில் எனது பாடசாலை அதிபருக்கும் எனக்கு கற்பித்த பாடசாலை ஆசிரியர்களுக்கும் இந்நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இதற்கு மேலதிகமாக எமது மாங்குளம் கிராமத்தில் இருக்கின்ற அறிவொளி கல்வி நிலையத்தில் எனக்கு கல்வி கற்பித்து தந்த அறிவொளி கல்வி நிலைய ஆசிரியர்களுக்கும் இந்நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையாகவே அறிவொளி கல்வி நிலையத்தின் நிர்வாகியான அமல ஆசிரியர்களுக்கு நாங்கள் இந்நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் அவள் தான் இந்த கல்வி நிலையத்தை வந்து கட்டி எழுப்பி அவள் தன்னுடைய கடின உழைப்பால் இந்த கல்வி நிலையத்தை வந்து முன்னேற்றி மாணவர்களுக்கு வந்து சிறந்த கல்வியை வழங்கி சேவை நோக்கத்தில் வந்து எங்கள் போன்ற சக மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்கி வருகின்றார். உண்மையாக சொல்ல போனால் மழை காலங்களில் வந்து இந்த சுற்றி வர இருக்கிற எல்லா இடங்கள்லையும் வெள்ளம் நிரம்பி இருக்கும். அதை வந்து ஆசிரியர்களும் பொருட்படுத்துவதில்லை, மாணவர்களாகிய நாங்களும் பொருட்படுத்துவதில்லை. இவ்வாறான எந்தவித வசதிகளும் இல்லாத இந்த கல்வி நிலையத்தில் தான் நாங்கள் எல்லாரும் இரவு பகலென்று பாராது கல்வி கற்று சிறந்த பெறுபெற்றுகளை பெற்றிருக்கின்றோம். இதற்கு நாங்கள் அறிவொளி கல்வி நிலையத்தின் நிர்வாகியவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் கிராமத்து ஆசிரியர்களான உசனி ஆசிரியர், சத்யா ஆசிரியர், விதுசன் ஆசிரியர், வினோதன் ஆசிரியர், நிஷாந்தினி ஆசிரியர் மற்றும் துஷியந்தினி ஆசிரியருக்கு நான் இந்நேரத்தில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நான் 8AB ரிசல்ட்டை தான் பெற்றிருக்கிறேன். இது மட்டுமில்லாமல் எங்களோட கல்வி நிலையத்தில் கற்கின்ற அனைத்து மாணவர்களும் வந்து 9A பெறுபற்ற பெற்று இந்த சமூகத்திற்கும் இந்த கல்வி நிலையத்துக்கும் பெருமை தேடித்தர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் எதிர்கால லட்சியம் வந்து இந்த கிராமத்தில் நான் ஒரு டாக்டராக வரணும் என்று நான் அதை கட்டாயம் செய்வேன். நீங்களும் அப்படி படித்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணும் என்று எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த ரிசல்ட் எடுக்கிறதுக்கு காரணமாயிருந்த எனது பெற்றோர்கள் மற்றும் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிலைய ஆசிரியர்கள் மற்றும் இந்த சமுதாயத்திற்கும் எனது நண்பர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றி கூறிக்கொள்கிறேன். என் பேர் யசோதரன் கிருஷாந்த். நான் மாங்குளம் மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்று வருகிறேன். தரம் 6 அறிவொளி கல்வி நிலையத்தில் கல்வி கற்று வருகிறேன். சொல்லப்போனால்
இப்போ எங்களோட பேட்சில் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. அதை மெயின் பண்ணமுண்டா அந்த ரிசல்ட்ஸுக்காக நாங்கள் இப்போ மாணவர்கள் தங்களை அர்ப்பணித்ததை விட அறிவொழி கல்வியிலே டீச்சராக்கள் எங்களை படிப்பிச்ச ஸ்கூல் டீச்சராக எல்லோரும் தங்களை அர்ப்பணித்தது தான் கூடவான்னு நான் நினைக்கிறேன். இப்போ படிப்பிச்ச டீச்சராக்கள் இப்போ எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லாமல் சேவை நோக்கமாகவே எங்களுக்கு படிப்பிச்சிருக்கணும். கூடியளவு சொல்லப்போன ஆசிரியர்கள் எங்களோட நண்பர்களாக பழகி தான் எங்களை படிப்பிச்சவையல். ஸோ எங்களால் நிறைய சித்தி பெறக்கூடிய மாதிரி இருந்தது. கல்வியிலையும் படிப்பில் மட்டும் முன்னணியாக இல்லாமல் நிறைய மாணவர்களை தேசிய மட்டத்துக்கும் போட்டி சார்பாக தேசிய மட்டங்களுக்கு போயிருக்கிறோம். இந்த பெருபரை பெறுவதற்கு உதவியாக இருந்த பாடசாலை ஆசிரியர்கள், அதிபர் மற்றும் அறிவொளி கல்வி நிலைய நிர்வாகி, ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் வந்து கணேசராசா பவர்சன். நான் வந்து பனிக்கங்குளத்திலிருந்து வரேன். பனிக்கங்குளத்தில் வந்து ஓயல் கற்கிறாக்கு எந்த கல்வி நிலையமும் இல்லை. அதால் நான் மாங்குளத்தில் இருக்கிற அறிவொளி கல்வி நிலையத்தில் வந்து கல்வி பயில்கிறேன். எந்த ரிசல்ட்ஸ் வந்து AB 4C 2S. இதுக்கு நான் இந்த ரிசல்ட்ஸ் எடுக்கிறாக்கு எந்த டீச்சராக பள்ளிக்கூடத்துலேயும் சரி டியூஷன்லேயும் சரி டீச்சராக்கள் நல்லா படிப்பிச்சிருக்கணும். அதோட அவையில் எங்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறோம். அடுத்து வந்து டீச்சராக்கள் வந்து சேவை நோக்கத்தின்படி தான் டீச்சராக்கள் வந்து எங்களுக்கு கல்வி கற்றிருக்கணும். அடுத்தது எங்களோட பட்ஜில் வந்து 16 பேர் படித்தினாங்க. அதில் வந்து 14 பேர் உயர்தரம் கற்கிறாக்கு வந்து தகுதியை பெற்றிருக்கிறோம். எங்களோட பட்ஜில் எல்லோரும் நல்ல ரிசல்ட்ஸ் தான், ஒரு தரம் ஃபெயிலண்டு இல்லை. எல்லா டீச்சராகளும் எங்களை வந்து நல்லா படிப்பிச்சிருக்கணும். அதோடு வந்து நல்ல இப்போ விளையாட்டுலேயும் சரி நாங்கள் தேசிய மட்டத்துக்கும் போயிருக்கிறோம். அடுத்து அந்த கவிதை போட்டிகள், சித்திர போட்டிகள், அதுக்கெல்லாம் நாங்கள் மாகாண மட்டம் எல்லா இது மட்டத்துக்கும் போய் சர்டிஃபிகேட் எல்லாம் வேண்டிக்கிறோம். அடுத்து வந்து நாங்கள் இப்போ ஓயல் படிக்கக்குள்ள எங்களோட டீச்சராக்கள் அந்த படிப்பை மட்டும் பார்க்காம வேறு விடயங்கள், விளையாட்டு போன்ற விடயங்கள்லையும் எங்களை நல்லா பயிற்றுவித்திருக்கணும். என்ன நான் இந்த ரிசல்ட்ஸ் எடுக்கிறாக்கு இப்போ அதிபர், ஆசிரியர் மற்றும் அறிவொளி கல்வி நிலைய ஆசிரியர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.